நான் ரெண்டு விஷயம் முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் ஒரு பத்திரிகையாளர், இந்த புத்தகத்தை எழுதின ஒரு பத்திரிகையாளர், அந்த கனெக்ஷனில் தான் என்ன கூப்பிட்டுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது வந்து, நான் ஒரு இடதுசாரி அமைப்பில் வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அமைப்பில் வேலை பார்க்குற ஒருத்தங்களை வந்து தேடி கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் இடதுசாரி அமைப்பு மேலே வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து, அவங்க ஜாதியை இங்கே ஒரு பிரச்சனையாகவே பார்க்கல, இந்திய சூழலில் வந்து வர்க்கத்தை பார்க்குற அளவுக்கு ஜாதியை வந்து பார்க்கல. இந்த புக்கில் ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஜாதியும் வர்க்கமும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே பார்க்காம கூட அதிகாரத்துக்கு வந்தால் எந்த அளவுக்கு மற்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சளைக்காத அளவிற்கு இடதுசாரிகளும் இருப்பாங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த புத்தகம் ஒரு திறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 10 வருஷம் வேலை பார்த்த அனுபவத்தில் இப்போது குறைஞ்சபட்சம் சின்ன சின்ன பரிசீலனைகள் மாற்றங்கள் எல்லாம் வந்து அதற்கான முயற்சிகள் இன்றைக்கு வந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு அளவில் இடதுசாரிகள் நடுவில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை பார்க்குறேன். காரணம், இந்த கீழவெண்மணி பற்றி விலாசினி இதோடைய மொழிபெயர்ப்பாளர் உரையில் சொல்லியிருப்பாங்க. தலித் மக்கள் மீதான வன்முறை அப்படின்னு வரும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து கீழவெண்மணியுமே வந்து சொல்லியிருப்பாங்க. கீழவெண்மணி பேசப்பட்ட அளவுக்கு கூட மரிஜாபி வந்து இங்கே பேசப்படவில்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, கீழவெண்மணிலேயே அதை வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாக பார்க்க சிபிஎம் வந்து தவறிவிட்டது அப்படின்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். மீனா கந்தசாமியோட அந்த குரத்தி அம்மன் நாவல், ஜிப்சி காடஸ்னு வந்த நாவல் வந்து அதை மையப்படுத்திய ஒரு விஷயம்தான். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த புத்தகத்தை நான் முக்கியமாக வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக நான் வந்து இதை பார்க்குறேன். வாய்மொழி வரலாறு, வாய்மொழி வரலாறு, அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதோடைய சாதக பாதகங்கள் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப தெரியல. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் ரொம்ப வருஷமாக நம்பிய ஒரு விஷயம் வந்து ஆவணங்களை நம்பணும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும் அப்படின்றது. ஆனால் தோழரோட நான் கரிகாலனோட சாய்நாத் பற்றி பேசும்போது 2017-18 காலகட்டங்கள்லேருந்து நான் சாய்நாத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அவர் அடித்து காலி பண்ண ஒரு விஷயம் அதுதான், நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்றது வந்து வேணும், அது இல்லாமலாம் ஒரு ஸ்டோரியை நீங்கள் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், அவர் சாய்நாத் சொன்னது, நான் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கோட்ஸ் தான் என்னோடய எடிட்டருக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு 5 வருடங்களுக்கு ஒரு தடவை, 10 வருடங்களுக்கு ஒரு தடவை, இல்லை 3 வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து மாற்றப்படுவார். அதே அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே, அங்கே இருக்கக்கூடிய விவசாயியோ இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட குடியிருப்பை சேர்ந்தவர்களோ, அவர்கள் வந்து அங்கே காலம் காலமாக இருந்து அவங்க பார்க்குற பிரச்சனைகளை அவங்க சொல்லும்போது தான் அது இன்னும் ரொம்ப உண்மைத்தன்மை கொண்டது. அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதை நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிறத விட ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரொம்ப நாள் நம்பிக்கையை காலி பண்ண ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சமீபத்தில், ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி, பத்திரிகையாளராகி 20 வருஷம் கழித்து எனக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல் அது. 1994 சினிமா சிபி வந்து ஒரு பிரமாதமான இன்டர்வியூ வந்து பாரிஸ் ரிவ்யூன்னு ஒரு மேகசினுக்கு கொடுத்துருக்காரு. அவர் அதில் வந்து சொல்கிறார், சின்ன வயசில் அவர் எப்படி எந்த மாதிரியான கதைகளை படித்து வளர்ந்தது, அவருடைய இளமை காலங்களில் முழுக்க முழுக்க வெள்ளை மனிதர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் இருந்திருக்கேன், அவர்கள் வந்து அறிவாளிகள், புத்திசாலிகள், மேன்மையானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு தரப்பட்ட கதைகள் அப்படி, என்னிடம் சொல்லப்பட்ட கதைகள் அப்படி. ஆனால் அதிலிருந்து விலகி நான் வேறு மாதிரியான கதைகளை படிக்கும்போது தான் வேறு மாதிரி எழுத தொடங்குகிறேன், எழுதணுன்ற உந்துதலே வருகிறதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பழமொழியை சொல்கிறார். சிங்கங்களுக்கான வரலாற்று ஆசிரியர்கள் இல்லாதவரை வரலாறு எல்லாமே வந்து வேட்டையாடுபவர்களை தான் வந்து க்ளோரிஃபை பண்ணும், பெருமைப்படுத்தும் அப்படின்றாரு. நான் இந்த புத்தகத்தில் வந்து நம்ம எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் இது வந்து ஒரு வேட்டையாடுபவர்களை க்ளோரிஃபை பண்ணுற ஒரு வரலாற்றிலிருந்து அதை மீட்டெடுத்து கொல்லப்பட்ட சிங்கங்களுக்கான வரலாற்றை எழுதிய ஒரு புத்தகமாக நான் இந்த அது அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். தோழர் ஏற்கனவே ரொம்ப அழகாக சொன்னார், அவுட்லைன் சொன்னார் இந்த புத்தகம் வந்து எதை பற்றி அப்படின்னு. லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வராங்க, அகதிகளாக வராங்க, அவர்களுக்கு வந்து மார்ஜிபி வந்து ஒரு பெரிய கனவு நிலமாக இருக்குது. அங்கே போயிட்டால் எல்லாமே சரியாயிடும், அங்கே நம்ம வந்து புதிய வாழ்க்கையை கட்டி, அது வரைக்கும் அவங்க சந்திக்கிறது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு அவல நிலையை வந்து சந்திக்கிறாங்க. அகதி வாழ்வு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துயரமாகவும் மலைக்கழிப்பாகவும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க மார்ஜிபிக்கு போயிட்டால் அங்கே எல்லாமே, எல்லா சிக்கலும் தீந்துரும், அது ஒரு கனவு நிலமாக மார்ஜிபி வந்து அவர்களுக்கு அவங்களுடைய மனதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்திற்கு வந்து சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய அரச வன்முறை தான் இந்த புத்தகம் அப்படின்றத வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம்.
ஆனால் இது வந்து வாய்மொழி வரலாறு அப்படின்றதே நான் ரொம்ப தீவிரமான ஒரு அரசியல் பார்வையாக தான் நான் அதை பார்க்குறேன். சின்னவாச்சுபி சொன்னதை வைத்து நம்ம பார்க்கும்போது அதுவே வாய்மொழி வரலாறு அப்படின்றதே எந்த மக்கள் எழுதப்படக்கூடிய வரலாற்றை அந்த லக்ஸுரி கிடைக்காத மக்கள் தான் இந்த வாய்மொழி வரலாறு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வந்து வராங்க. இப்போ லண்டாய் வந்து விஜயலட்சுமி டிரான்ஸ்லேட் பண்ண லண்டாயை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து கவிதை எழுதுவதற்காகவே கொல்லப்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது அந்த பெண்கள் வந்து அனானிமஸாக தான் எழுத வேண்டியிருக்கு, அது வாய்மொழி வரலாறாக தான் மாறுகிறது. அப்போ அந்த வரலாற்றுக்குரிய முக்கியத்துவத்தை வந்து வரலாற்று ஆய்வாளர்களும் சரி என்ன மாதிரி ஊடகவியலாளரும் சரி அதை வந்து மறுக்க முடியாது, அது கொடுத்து தான் ஆகணும் அப்படி நான் வந்து சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து அவர் சொன்னார் அது ஒரு தொகுப்பு, இந்த மார்ஜிபியோட ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்புடைய நிறைய பேரோட பேட்டின்னு சொல்லலாம், அந்த மாதிரி பேட்டிகளோட தொகுப்பாக தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. ஆனால் இந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய 6-7 புக்கு வந்திருக்கா தோழர் எனக்கு தெரியல, நான் ஹங்கிரி டைடு மட்டும்தான் இங்கிலீஷில் வந்த ஒரு புக்குன்னு நினச்சேன், பெங்காலியில் நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஹங்கிரி டைட்லேயே வந்து அமிதாப் கோஷோட ஓரளவுக்கு கவனம் பெற்ற அந்த நாவலில் இப்போ ரொம்ப ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மார்ஜிபி பற்றி வருது, ஒரு சின்ன பின்புலத்தோடு தான் வருது, பெரிய அளவில் வந்து அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்து டிஸ்கஷனில் வரல. இங்கிலீஷ்லேயே வந்திருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அது தெரியல, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம்க்கான மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கஷனில் வந்து இப்படி ஒரு விஷயமே வரல அப்படின்றது அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று அநீதியாக தான் நான் வந்து பார்க்குறேன். இந்த ஜோதிர்மை மண்டல் அவருடைய குரல் தான் வந்து நமக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பேட்டி வந்து அவருடைய இது தான். அவர் வந்து அவருடைய அப்பா தான் வந்து அங்கே ஒரு ரிபல் மாதிரி இருக்கார், அந்த அங்கே இருக்கக்கூடிய அகதி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவராக இருக்கார். ஆனால் அவர் அவருடைய அகதி வாழ்வுடைய அந்த அலைக்கழிப்புகளெல்லாம் சொல்கிறாரே தவிர மார்ஜிபி பற்றி பேச்சு வரும்போது அதை பற்றி வந்து அவர் பேச மறுக்கிறார், அது வந்து என்னுடைய புதைந்து போய்விடட்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ரெண்டாவது நான் சொல்லணும்னு நினைக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம அரசு வன்முறை அப்படின்னா ஒரு தூத்துக்குடியில் நடந்த மாதிரி ஒரு 10 போலீஸ்காரங்க வந்து ஜீப் மேலே ஏறி நின்று ஒரு வேன் மேலே ஏறி நின்று துப்பாக்கி எடுத்து டுப்பு டுப்புன்னு சொல்கிறது அது நிச்சயமாக அரசு வன்முறை தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் வயலன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த புத்தகம் பேசுது. ஒரு கிணற்றில் அவங்க குடிநீர் இல்லாத நிலையில் அவங்களே வந்து ஒரு கிணறை வந்து உருவாக்குறாங்க, அந்த தண்ணீரில் விஷத்தை வந்து போலீஸ்காரங்க வந்து கலக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொருளாதார முடக்கத்தை விதிப்பதன் மூலம் நீங்கள் வந்து வேற எங்கேருந்தும் எதையுமே கொண்டு வர முடியாது, உணவுக்கான விஷயத்தையும் எதையுமே கொண்டு வர முடியாது அப்படின்றப்போ அதனால் வந்து கிடைச்சதை சாப்பிட்டு அதில் பல பிரச்சனைகள் உருவாகி அதில் இருக்கிறவர்கள் அதே மாதிரி வந்து பசியில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சேர்த்து தான் அந்த எண்ணிக்கை வருதுன்னு நான் நம்புகிறேன். எண்ணிக்கைன்றது முக்கியம் இல்லைனாலும் இந்த நீங்கள் வந்து இந்த துப்பாக்கியால் அந்த வன்முறையில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து வன்முறைன்னு தானே எடுக்கணும். நீங்கள் வந்து கிணத்தில் வந்து விஷம் கலக்கிறது நிச்சயமாக வன்முறை தான். அதே மாதிரி வந்து ஒரு பொருளாதார முடக்கம் செய்வது ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் இம்போஸ் பண்ணுறது மூலமாக உணவு மறுப்பது அடிப்படை உரிமைகளை மறுப்பது அப்படின்றதுமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு வயலன்ஸ் தான். அந்த வயலன்ஸோட விளைவு தான் இந்த நம்பராக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு 8-10 கீழேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்கிறாரு, அவர் சொன்ன அந்த மினிஸ்டர் அவர் போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கங்குலி அவர் சொல்கிறாரு. ஆனால் அது கூட அந்த நேரத்தில் துப்பாக்கி சூடில் சொல்கிறாங்கனாலும் கிணற்று தண்ணியை குடித்து இறந்தவர்கள் அந்த குழந்தைகள் வந்து எலி மாதிரி செத்து விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது. கிணற்று தண்ணியை குடித்திருந்தவர்கள் பொருளாதார முடக்கம் காரணமாக பசியில் இல்லை வந்து கையில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நான் சொன்னோம். அதே மாதிரி தோழர் சொன்னார் பத்திரிகையாளர் பற்றி, அவர் பேர் ஏதோ ஒரு சென்குப்தா, சுகரோஞ்சன் சென்குப்தா. ஆமாம், ஆனந்த் பஜார் பத்திரிக்காவில் தான் அவர் முதலாக மார்ஜிபிக்கு போய் இறங்கி அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து அவர் ஆனந்த் பஜார் பத்திரிக்காவில் வந்து பதிவு பண்ணுறாரு. அதில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து அவர் விவரிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அங்கே நடந்த வன்முறை, ஒரு ரொம்ப வயதான ஒரு பெண்மணியோட எரிந்து போன மார்பகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அரச பயங்கரவாதத்துடைய சாட்சியாக இருக்கிறது. இப்படி ஒரு இவ்வளவு விரிவாக இத்தனை பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து புனைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னா அப்போ இடதுசாரியோட அரசியல்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து எல்லாமே சுய விசாரணை பண்ணணும் அப்படின்றது வந்து நான் நம்புகிற
அரசியல், அது கூட அந்த நிலையில் கூட அந்த அளவுக்கு கூட இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அப்படி ஒரு சித்தாந்தம் தேவையா அப்படின்னு தான் எனக்கு நிஜமாகவே அப்படி தான் தோணுது. அதே மாதிரியே ஒருத்தர் வந்து ஒரு செய்தி தொடர்பாளர் நிரஞ்சன் ஹால்டர் வந்து அவர் வேலையை இழக்க நேரிடுது. ஏன்னா அவர் வந்து மறுக்கிறாரு இந்த மாதிரியான செய்திகளை மூடி மறைப்பதை வந்து அவர் வந்து அங்கே மறுக்கிறார். அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார், பக்கத்தில் ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்கிட்ட உனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லிட்டு அவனை வந்து மார்ஜிபிக்கு வந்து தீ வைக்க சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பார்க்குது. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அரசாங்கம் பார்க்கும்போது அது ஒரு அதிகார ஒரு சதி மாதிரி இல்லை தோணுது. ஒரு எளிய மக்களுக்கு எதிரான அதிகார சதி வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத எப்பொழுதுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் இன்றைக்கு நேற்றைக்கில் நீங்கள் ஜாலியன் வாலாபாக் அதுக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கி இப்போ தூத்துக்குடி வரைக்கும் எளிய மக்களுக்கு எதிரான அதிகாரம் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய வலைப்பின்னலாக இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய எவ்வளோ உயிர்களை கோருகிறது அப்படின்றது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு கதையாக தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் ஆவணங்கள் இல்லை, ஆவணங்கள் இல்லை, ஆவணங்கள் இல்லை அப்படின்றது வந்து பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் விஷயம் என்னென்னா மக்களுடைய குரல் எந்த ஆவணத்தையும் விட வலிமையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த சாக்கியா சென் அப்படின்னு ஒரு லாயர் வந்து பேசுகிறார். ஆக்சுவலாக அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அவர் எல்லா ஆவணங்களையும் சேகரிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசி எல்லா முக்கியமான ஆவணங்களையும் சேகரித்து அதை வந்து ஏதோ ஒரு அமைப்புக்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அந்த அமைப்பில் இருக்கிறவங்க அது வழக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அமைப்பு ஒரு நாள் இல்லாமல் போகிறது, அந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து காணாமல் போகிறது. அப்போ நீங்கள் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய அரசுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சின்ன அமைப்பு இல்லை எளிய மக்கள் அப்படின்றவங்களுடைய டிஃபென்ஸ் என்னவாக இருக்கும்? உண்மையை தவிர அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து காணாமல் போவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே வந்து ஒரு நிச்சயமாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கே வந்து நம்ம பார்க்குறோம் எப்படி என்னென்னலாம் நடந்து அதன் பிறகு இன்றைக்கு நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கண் முன்னாடி பார்த்ததுக்கு பிறகுமே நடக்குது. ஆனால் அந்த காலத்தில் சோஷியல் மீடியா இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்றைக்கு நிலவர அதே சூழல் அனைக்கும் இருந்திருக்கு. எப்படி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றது. ஸோ இத்தனை இதற்கும் நடுவில் ஒரு வழக்கறிஞர் ஆவணங்களை சேகரித்து அதை வந்து தொலைந்து போகுது. எனக்கு இந்த புத்தகத்தில் வந்து ரெண்டு மூணு வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அழுத்தம் ஒரு அலைக்கழிப்பை கொடுத்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த மனா கோல்தர் அப்படின்றவங்க. சின்ன வயசில் வந்து தீப் ஹல்தர் குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட கதைகளை மரிஜாப்பியோட இல்லை வாழ்ந்த அங்கே அந்த வாழ்க்கையை தொலைத்த கதைகளை வந்து அவங்க குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறாங்க. தீப் ஹல்தர் அதில் எழுதுகிறாரு, அதாவது ரேப் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் புரியாத நிலையில், அகதினா என்ன அந்த வார்த்தையுடைய கணம் புரியாத நிலையிலலாம் அந்த கதையை நான் கேட்டிருக்கேன். ஆனால் வளர்ந்த பிறகு நான் பத்திரிகையாளர் ஆனதே அதற்கு தான் அப்படின்றாரு. இந்த கதையை வந்து தேடி எழுதணும் அப்படின்றதுக்காக தான் நான் பத்திரிகையாளர் ஆனேன் அப்படின்றாரு. ஸோ வளர்ந்த பிறகு அவர் திரும்ப போய் அந்த மனாவை வந்து பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டி வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெண்ணினுடைய குரல் வன்முறையில் வந்து ஒரு நூலிழையில் தப்பித்து ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு தான் விரும்பிய வாழ்க்கையை கிடைக்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய குரல் வந்து அந்த பேட்டியில் வந்து ரொம்ப ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு வலுவான குரலாக இருக்குது. அது எவ்வளவு வீக்கான ஒரு குரலாக இருந்தாலும் அந்த பேட்டியில் அது ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு குரலாக இருக்குது. அதே மாதிரி தான் தோழர் வந்து சந்தோஷ் சர்க்கார் பற்றி நீங்கள் சொன்னீங்களா, கால் சுடப்பட்டு கால் ஒடிஞ்சு அவர் திரும்ப ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வராரு, வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலிருந்து வரும்போது அவருக்கு அந்த மரிஜாபி அப்படின்றது எவ்வளவு பெரிய கனவு, அந்த கனவு நிலம் வந்து இல்லாமலே போகிறது. அவர் சொல்கிறார், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு இல்லை, அது வந்து ரொம்ப மண்ணும் புதரமாக கிடந்த ஒரு நிலம்தான். அந்த நிலத்தை எங்களுக்கான வீடாக ஆக்கிக்க வேண்டும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து விரும்பிய கனவு அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து தந்தி கங்குலி அவரது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக எங்களுக்கு எப்போவுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு பக்கமும் கேட்கணும், ரெண்டு பக்கமும் பேசணும், ரெண்டு பக்கமும் எழுதணும். அதை தான் வந்து தீப் ஹல்தர் இந்த புத்தகத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து பேசணும்னு நான் அவரே அதில் சொல்கிறாரு. கேட்கலன்னா பேசலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லா பத்திரிகையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல விஷயங்கள் கான்ட்ரவர்சியலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பதில் ரெஸ்பான்ஸ் வரவே வராது. அப்போ நாங்கள் ட்ரை பண்ணோம், ஃபோன் எடுக்கலை, இல்லை பதில் சொல்ல மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிருவோம். தீப் ஹல்தர் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுறார். நிறைய பேரை தொடர்பு கொண்டு அவரால் வந்து பேச முடியல. பேசின ஒரே ஒரு அந்த எஸ்பி ஏதோ ஒரு பேர், அவர் வந்து செத்து போன பெண் ஒரே ஒரு பெண் தான், இறந்து போனது ஒரே ஒரு பெண் தான் சொல்லிட்டு, அதான் உண்மை, இதை நீங்கள் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு.
அதன் பிறகு அவர் இந்த கங்குலியை வந்து பேட்டி எடுக்கிறாரு. இந்த கங்குலியோட பேட்டி வந்து ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு படுகொலையை மறைப்பதற்கு, அந்த மறைப்பை வந்து நியாயப்படுத்துவதற்கு எப்படி பேட்டி கொடுப்பாரு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து அந்த கங்குலியோட பேட்டியை வந்து எடுக்கலாம். அவர் அப்படி தான் சொல்கிறார், அவங்கெல்லாம் வந்து பணக்காரங்களாக ஆறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ அவர் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களால் சுந்தரவன காடுகளை வந்து காப்பாற்றிருக்கவே முடியாது அவங்க இருந்திருந்தாங்கன்னா அப்படின்றாரு. உண்மையிலேயே அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இல்லை அரசியல்வாதிகளுடைய இந்த காடுகள் மீதான இல்லை இந்த சுற்றுச்சூழல் மீதான அக்கறை அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி வந்து அது இருந்திருக்கு அப்படின்றது தெரியும். அந்த கான்டெக்ஸ்டில் வச்சு பார்க்கும்போது தோழர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து காடுகள் மேலான அக்கறையெல்லாம் டெஃபினட்டாக இல்லை. அந்த மக்களை அங்கேருந்து வந்து துரத்திடணும் ரெண்டு விஷயம் அதுக்கு வந்து எனக்கு இந்த புத்தகத்துலேயே நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று அவங்கள வந்து அங்கேருந்து துரத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சதுக்கு. ஒன்று அவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர் சொன்ன மாதிரி அதே நிலையில் இருந்தாலும் ஒரு உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அரசு வந்து சில சலுகைகளை வந்து கொடுக்குது. ரெண்டாவது காரணம் வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே தீர்மானிக்கிறார்கள். மரிஜாபி என்ற இடத்திற்கு போயிட்டு, ஏன்னா அவர் வந்து முதல்ல பேசுகிறவர் வந்து சொல்கிறார், சுக்சந்த் தான் நினைக்கிறேன், அவர் சொல்கிறார் துப்பாக்கியை வந்து காட்டி உங்களெல்லாம் நீங்கள் இந்த தாண்டினீங்கன்னா சுட வேண்டியிருக்கோன்னு போலீஸ் சொன்னதுக்கப்புறமும் நாங்கள் திரும்ப போக மாட்டோம், மரிஜாபிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தண்ணியில் குதித்து நீந்தி போகிறாரு. அப்படி ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்குது. அப்போது நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க்காக அவங்க இல்லை. அவங்க வந்து ஓட் பேங்க்காக தான் அந்த கவர்மெண்ட் வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அரசு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக அவர்கள் இருக்க மறுக்கிறார்கள். ஏன்னா அந்த அரசு அரசை நம்பி அவங்க இல்லை. அவங்க இயல்பாகவே அந்த மரிஜாபியை வந்து அவங்களுக்கான இடத்தையாக அவங்களுடைய உழைப்பை செலுத்தி அவர்களுக்கான இடமாக அதை வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாவும் இருக்குது. நீங்கள் நிறைய இந்த இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாமே லிட்டில் பிரின்ஸில் வந்து ரொம்ப அழகான ஒரு வரி வரும், நம்ம வந்து வளர்ந்த பிறகு எல்லாத்தையும் வந்து நம்பர்ஸாகவே பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னு. என்னுடைய ரிப்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி தான், இங்கே சுனாமி பற்றி எழுதினதெல்லாம் 3000 பேர் செத்து போனாங்க, 4000 பேர் செத்து போனாங்க, இப்படி நம்ம நம்பராகவே பார்த்து பழகிட்டோம். இந்த புக்கு செய்கிற விஷயம் வந்து அந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முகங்களை வந்து முன்னாடி கொண்டு வருது. அந்த எண்ணிக்கையை கழட்டி அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். அது 8, 10, 10,000, 17,000 அந்த எண்ணிக்கைகளுக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கிறது. அந்த முகத்திற்கும் ஒரு கனவு, அவங்களுடைய குடும்பம், அவர்களுடைய நேசங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இது வெளியில் கொண்டு வருது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன காதல் வருது, ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வருது. அந்த குழுவுக்குள்ளே அந்த மக்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பல சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்கிறார். அவங்க வந்து ஒரு சுற்றி மரம் நடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தீப் ஹல்தர் சொல்கிறார். ஸோ நான் இதில் வந்து முக்கியமான விஷயம், ஒரு புனைவு மொழியை வந்து அவர் கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இது ரொம்ப சீரியஸான ஒரு நான் ஃபிக்ஷன், ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க்கு, ஆனால் அதை அவர் எம்ப்ளாய் பண்ண ஒரு புனைவு மொழி வந்து அது ரொம்ப இன்னும் ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. நம்ம இது வெறும் இது எதுவுமே தெரியாமல் மர்ஜாபின்னு ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பேர் மேலே போலீஸ் வந்து இப்படி ஒரு வன்முறையை செலுத்தியது, அதில் இத்தனை பேர் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு சலனத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஆனால் அதற்கு ஒரு முகம் கொடுத்த மனா வந்து எனக்கு சின்ன வயசில் கதை சொன்னவங்க, அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷ் வந்து இந்த மாதிரி அவர் வந்து விவேகானந்தரை ரொம்ப நேசிக்கிறவர், அவர் வந்து எதிர்த்துனது நமக்கு ஒரு வழி இல்லை, நம்ம வந்து போலீஸை எதிர்த்து இன்றைக்கு போராடி தான் ஆகணும், நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு உரையை நிகழ்த்திட்டு அவங்க போராட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கைக்கு ஒரு முகம் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சலனத்தையும் ஒரு துயரத்தையும் வந்து நமக்கு கடத்துது அப்படின்னு நான் வந்து சொன்னோம். இது ஒரு இந்த புத்தகம் வந்து ஒரு மெமரி, ஒரு நினைவாகவே தொடங்கி ஒரு நினைவாக தான் முடியுது. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டிக்காக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய கட்டுரைகளை தான் அவர் தொகுத்து எழுதியிருக்காரு. ஒரு ஜேர்னலிஸ்டிக்காக ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு. அதுக்கு நடுவில் மரிஜாபி பற்றி ஒரு அழகான சித்திரத்தையும் வரைந்து செல்கிறாரு. இந்த இத்தனை வன்முறைகளுக்கு நடுவில் அந்த மக்களுடைய வாழ்க்கை, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரசனையான விஷயங்கள், அந்த நிலம், அந்த நிலத்தோட சின்ன சின்ன அழகான விஷயங்கள், இதெல்லாம் சொல்லும்போது தான் அது இன்னும் ரொம்ப பின்னாடி நடக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு வந்து அது ஒரு கணத்தை கூட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். நான் இதோட சொன்னார் மனோரஞ்சன், அவர் பேர் மனோரஞ்சன் யார்ப்பா ஐயா, அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து அடித்து பேசுகிறாரு,
அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஜோதி பாசுக்கு வந்து ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஜாதி வெறுப்பு தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இந்த விஷயங்களை வந்து அவர் அடுத்து பேசுவதுனாலேயே ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக வந்து அந்த குரல் வந்து எனக்கு தோணுது. அவருடைய கவிதை ஒன்று கூட அதை படித்து காட்டணும்னு நினச்சேன். அது எந்த பக்கத்தில் வருதுன்னு தெரில. 154 ஆமாம். அவர் எழுதுகிறார், என் பேனா பிராமணர்கள் முன்பு தலை வணங்காது, அல்லது மரிஜாபி மரணத்தால் இன்னும் கைகள் இரத்தக்கரையுடன் இருப்பவர்களிடமிருந்து ஓய்வு கொள்ளாது. என் பேனா என்னுடையது, அம்பு போன்ற கூர்மையானது, அதன் இலக்கை அடையும் வரை அதை நிறுத்த முடியாது அப்படின்னு எழுதுகிறார். இவர் தான் வந்து சிபிஎம்மோட அந்த ஜாதி அரசியலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸாக இந்த புத்தகத்தில் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாரு. தீப் ஹல்தர் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை வந்து அவர் ரொம்ப விலாவரியாகவும் அழுத்தமாகவும் ஒரு பதிலை வந்து சொல்கிறாரு. ரொம்ப ஒரு ஃபர்காட்டன் ஒரு ஹிஸ்ட்ரி, புதைந்து போன ஒரு கதை வந்து எப்படியாவது தன்னை வந்து வெளிப்படுத்திக்கும், அது நினைவாக இருந்து நினைவுகளாக கடத்தப்பட்டு ஏதோ ஒரு தருணத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படின்றது வந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இங்கே மரிஜாப்பில் வந்து அப்படி தான் நடந்திருக்காரு, நினைவுகளாக கடத்தப்பட்டு தீப் ஹல்தர் வந்து அந்த கதைகள் எல்லாம் கேட்டு அதை தொகுத்து இன்றைக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்து அவர் கொண்டு வராரு. ஆனால் இது வந்து இதை படிக்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப உறுத்தலாக தோணுச்சு. ஒன்று, நம்ம வந்து இவ்வளவு பேசுகிறோம், நம்ம மறக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு பேசுகிறோம். இந்த வரலாறு இன்றைக்கும் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாறாக தான் இருக்குது. விலாசினி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய முன்னுரையிலேயே வந்து அவங்களுடைய மொழிபெயர்ப்பாளர் உரையில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி ஹோலோ காஸ்ட்டுக்கு கிடைச்ச ஒரு கவனம் வந்து வேறு இன அழிப்புக்கு வந்து கிடைக்கல. இப்போ ஈஸ்ட் டிமோர்லேயோ ஈழத்துலேயோ நடந்த இன அழிப்புக்கு வந்து அந்த கவனம் கிடைக்கல அப்படின்றத வந்து அவங்க அதில் பேசியிருக்காங்க. எனக்கு ரெண்டு இடத்துல குறிப்பாக இந்த விஷயம் வந்து தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் ஜோதிர்மாயி மண்டல் பேசும்போது அவர் வந்து சொல்கிறார், அந்த அகதி வாழ்க்கையில் சோறு வெந்துகிட்ருக்கு, அந்த சோறு வேகும்போது போலீஸ்காரன் வந்து அடிக்கிறான். போலீஸ்காரனை வந்து ஒரு சாது வந்து அவன் காலில் ஏதோ குத்துறாரு, அதை ஒரு வன்முறையில் முடியுது. ஆனால் அந்த சோறு வந்து நிலத்தில் செதறி போகுது அப்படின்னு ஒரு இமேஜை வந்து அது அவர் கொடுக்குறாரு. எனக்கு உடனே வந்து சேரனோட ஒரு கவிதை ஞாபகம் வந்து ரொம்ப ஈழத்தில் நடந்த ஒரு வன்முறையை பற்றி அவர் எழுதுகிறார். உன் குழந்தைகளை ஒழித்து வைத்த தேயிலை செடிகளின் மேல் முகில்களும் இறங்கி மறைத்த அந்த பின்மாலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த கொஞ்ச அரிசியை பானையில் இட்டு சோறு பொங்கும் என்று ஒளிந்தபடி காத்திருந்த போது பிடுங்கி எறியப்பட்ட என் பெண்ணை உடைந்த பானையையும் நிலத்தில் உதிர்ந்த சோற்றையும் நான் எப்படி மறக்க. இப்போ இந்த கவிதை கொண்டு வரக்கூடிய ஒரு இமேஜை வந்து அந்த ஒரு வரி வந்து எனக்கு கொண்டு வந்துருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஞாபகம் வந்த எனக்கு ஒரு விஷயம் வந்து அந்த புத்தகத்தில் வந்து சந்தோஷ் சர்க்கார் வந்து சொல்கிறார், எப்படி பெண்களை வந்து அவங்க சாப்பாடுலாம் கொண்டு வர அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க நம்புகிறாங்க பெண்கள் போனால் வந்து காவல்துறை ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் பெண்கள் போகிற படகுகளையும் வந்து காவல்துறை மூழ்கடிக்க தான் செய்யுது. அப்படி ஒரு இது வந்து அந்த சந்தோஷ் சர்க்கார் வந்து அவருடைய அனுபவத்தில் பகிர்ந்துக்கிறாரு. ஸ்னோலின் இறந்தப்போ, அதை 13 பேர் இறந்தப்போ ஸ்னோலினோட இறுதி ஊர்வலத்தப்போ நான் அங்கே இருந்தேன், தூத்துக்குடியில் வந்து இருந்தேன். அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே, அவ்வளவு பெரிய கூட்டம்னா அவ்வளோ உண்மையாகவே அவ்வளோ பெரிய கூட்டம். நீங்கள் உள்ளே போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சர்ச்சுக்குள்ளே போகிறேன். அதன் பிறகு அவங்க அம்மாவை சகோதரர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்களோட ஸ்னோலினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து அந்த பிள்ளை வந்து ஏன்னா 17-18 வயசு இருக்குமா அந்த டைமில், அது நம்பிக்கையோடு எழுந்து போகுது. போலீஸ்காரங்க லத்தியோட போலீஸ்காரங்க சுற்றி நிற்கிறாங்க, கையில் துப்பாக்கி இருக்குது, அது எழுந்து போகுது. நான் கேர்ள்ஸ் எல்லாம் போனால் அடிக்க மாட்டாங்க, நான் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு வரேன் எழுந்து போகுது. அதை வாயிலேயே சுடுறாங்க அந்த பிள்ளையை. எனக்கு அவங்க அம்மா வந்து அந்த வீட்டில் வச்சு பேட்டி எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தீபாவளி தர் சொல்கிறார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். இப்போவும் கடக்க முடியாத ஒரு வழியாக தான் வந்து அந்த பேட்டி வந்து இருக்குது. நீங்கள் வந்து 1979 ஒரு விஷயம் நடக்குது, அதே விஷயம் திரும்ப 2018 நடக்குது அப்படின்னா இந்த அரச பயங்கரவாதம் அப்படின்றது வந்து ஒரு எல்லைகள் அற்ற எல்லா சித்தாந்தங்களையும் கடந்த ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான
ஒரு வலிமையான ஒரு குரலாக தான் வந்து நான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். மொழிபெயர்ப்பை பற்றி நிச்சயமாக வந்து சொல்லணும். ரொம்ப அதாவது சில புத்தகங்களை படிக்கும்போது மொழிபெயர்ப்பு வந்து துருத்திக்கிட்டு நிற்கும். நம்ம ஒரு மொழிபெயர்ப்பை படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த புக்கில் அப்படி இல்லை. இந்த புக்கை நீங்கள் ஆக்சுவலாக நான் நினச்சேன் இந்த புக்கை படிச்சுட்டு இங்கிலீஷையும் படித்து பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கிலீஷை படிக்க பார்க்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு இந்த புத்தகம் வந்து மொழிபெயர்ப்பு நடை வந்து ரொம்ப இயல்பாகவே இருந்தது வந்து இதோடைய இந்த புத்தகத்துடைய ரொம்ப பெரிய பலம் நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை ஒட்டு மொத்தமாக நான் வந்து கடைசியில் வந்து அந்த மனோரஞ்சன் வியாபாரியோட ஒரு ஒரு மேற்கோளை வந்து முதல் லைனில் அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து ரெட் புக்கையோ டாஸ் கேப்டலையோ படிச்சுட்டு புரட்சி நடக்கலை, புரட்சி வந்து இந்த மக்களுடைய ரியாலிட்டியிலிருந்து தான் வருது அப்படின்றது தான் அந்த வரி. எனக்கு வந்து மார்ஜிப்பி அப்படின்றது மரிஜாப்பி அப்படின்றது வந்து ஒரு ஒரு ரியாலிட்டி அப்படின்னா இந்த புத்தகம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் புரட்சிக்கான முதல் புள்ளியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதை இந்த அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது. நன்றி.